குறிப்பாக இன்றைக்கு இது போன்ற நீதியை நிலைநாட்ட வேண்டும், அதே போன்று தாமதம் இல்லாமல் இந்த நீதியை வழங்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இன்றைக்கு இந்த எம்சிஓபி கேசஸ்க்கான இந்த கோர்ட் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது. மோட்டார் கிளைம்ஸ் ஒரிஜினல் பெட்டிஷன் ரிலேட்டடாக இருக்கின்ற, ஏன்னா இன்றைக்கி மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மைதான், ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 10-14% இன்றைக்கு வாகனத்தோட எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்குது என்று சொல்லிவிடலாம். ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் மட்டும் 3 கோடிக்கு மேற்பட்டிருக்கின்ற வாகனம், அதுக்கு அதிகப்படியாக 2 சக்கர வாகனம் இருக்கின்றது. மக்களுடைய வாழ்வாதாரம் என்று வரும்பொழுது அந்த வாழ்வாதாரத்திற்காக அந்த மக்களை நகர்த்தக்கூடிய பணிகள் இருப்பது வாகனமும் சாலைகளும் தான். அதை நாம் இன்றைக்குமே அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனால் அதற்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்றைக்கு அதிகப்படியாக இந்த விபத்துக்கள் நடப்பதற்கு காரணம், வாகனத்தை வேகமாக ஓட்டுவது ஒரு காரணம் என்று சொன்னாலும், அதை ஓட்டக்கூடியவர்களுடைய மனநிலை, உளவியல் ரீதியாக அவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ, ஏதோ ஒரு சிந்தனையில் ஓட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது அந்த விபத்துக்கு காரணமாக அதுக்காக பாதிக்கப்படுவதற்கு அவர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் தான். ஆக அதை உணர்ந்து ஓட்டக்கூடியவர்கள், வண்டியை ஓட்டக்கூடியவர்கள் அதை மனதில் வைத்து கொண்டு பொறுப்போடு நீங்கள் வாகனத்தை ஓட்ட வேண்டும். நான் சொன்ன மாதிரி இந்த வண்டியை நம்ம வந்து நிறுத்த முடியாது, கண்ட்ரோலும் பண்ண முடியாது, மேனுஃபேக்சரிங் நடந்துகிட்டே தான் இருக்க போகின்றது. ஆனால் இதை நாம் எப்படி ஒரு பாதுகாப்பாக நாம் கொண்டு வரலாம் என்று சொன்னால், அந்த காப்பீடு என்பது மிக மிக அவசியம். நம்ம ப்ராப்பராக நம்ம அதுக்கான காப்பீடை நாம் ஒழுங்காக ஒரு வருஷத்துக்கு நாம் வந்து செலுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக பார்க்க வேண்டும். சில நேரங்களில் அந்த உரிமையாளர் ஒரு விபத்து ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த உரிமையாளருக்கும் அந்த காப்பீடு நிறுவனத்துக்கும் இருக்கின்ற பிரச்சனை, இதெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டிய அளவிற்கு இன்றைக்கு இந்த மாதிரியான எம்சிஓபி ரிலேட்டடாக இந்த நீதிமன்றங்கள் வந்திருக்கின்றது. அந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு அது எங்களுடைய திருச்சி மாவட்டத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு பொருந்திய நீதியரசர் அவர்களுக்கு திருச்சி மாவட்டத்தினுடைய மக்களின் சார்பாக முதலில் எங்களுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து விபத்து என்று வரும்பொழுது அதை பார்த்துட்டும் பார்க்காம போக இருந்த காலத்தை மாற்றி, விபத்தில் யாராச்சும் அடிப்பட்ட உடனே அவங்க கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 5000 ரூபா பணம் தருகிறேன் என்று சொல்கிறார். ஒரு திட்டத்தை தீட்டும்போது அந்த திட்டத்திலும் ஒரு கருணையை கொண்டு வருகின்ற ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது. ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு 500,000 பேரை இன்றைக்கி நாம் வந்து காப்பாற்றிருக்கிறதா கூட நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் பல சர்வே ரிப்போர்ட்லாம் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நீதிமன்றம், நீதித்துறை என்று வரும்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு புதிதாக நீதிமன்றங்கள் உருவாக்குவதாக இருந்தாலும் சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக ஏறத்தாழ ஒரு 106 கோடிக்கு மேல் இன்றைக்கு வந்து நம்முடைய அரசாங்கம் அதுக்காக ஒதுக்கீடு செய்திருக்குது என்று சொல்லும் பொழுது, உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, எங்கள் நம்முடைய கலெக்டர் சார், நம்முடைய கமிஷனர் மேடம்லாம் சொன்னது போல் கிராமத்து பகுதியை சார்ந்திருக்கிற மாணவனுக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கை, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வா நான் கோர்ட்டில் நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லுகின்ற அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறது தான் நீதிமன்றங்கள். ஆக அது போன்ற ஒரு நீதிமன்றம் இன்றைக்கு எம்சிஓபி ரிலேட்டடாக திறந்து வைத்ததற்காக நம்முடைய நீதியரசர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.